இனிமேல் அரசு பள்ளிகளில் யாருக்கெல்லாம் பணி நியமனம் கிடையாது என்பதை ஐகோர்ட்டு முழு அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி வழக்கும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. மத்திய அரசு அனுமதிக்கும் வரை ஒரே ஆண்டில் பற்ற இரு பட்டங்களை அங்கீகரிக்க முடியாது. ஐகோர்ட்டு முழு அமர்வு தீர்ப்பு. ஒரே கல்வியாண்டில் இரண்டு பட்டங்களை பெறுவதை மத்திய அரசு அனுமதிக்கும் வரை அவற்றை அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களாக கருத முடியாது என சென்னை ஐகோர்ட்டு முழு அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஒரே நேரத்தில் இரு படிப்புகள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி, இந்த தேர்டு காலம்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியை பற்றி டீட்டெயிலாக அதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2013 May 9 அறிவிப்பாணை வெளியிட்டது. இப்பணிக்கு விண்ணப்பித்த பிஏ பிஎட் படித்த ஜெகதீஸ்வரி என்பவர் ஒரே கல்வியாண்டில் நேரடியாக ஒரு பட்டத்தையும் மற்றொன்றை தொலைதூர கல்வி மூலமும் முடித்திருந்தார். இதனால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அதை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதையடுத்து அவர் செய்த மேல்முறையீடு வழக்கை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் தள்ளுபடி செய்தது. பணி வழங்க வேண்டும். ஒரு பட்டத்தை தொலைதூர கல்வியிலும் இன்னொன்றை நேரடி வகுப்பிலும் படித்ததை பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதால் மனுதாரரின் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இதேபோல ஒரே கல்வியாண்டில் பிஏ மற்றும் பிஎட் படிப்புகளை முடித்த கவிதா என்பவர் தொடர்ந்த வழக்கில் அவரது கோரிக்கையை மற்றொரு தனி நீதிபதி ஏற்றுக்கொண்டார். அதை இரு நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்து ஒரே ஆண்டில் படிக்க தடை விதிக்கும் வகையில் விதிகள் இல்லை என்பதால் கவிதாவின் மனு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக உத்தரவிட்டது. தனி நீதிபதி பரிந்துரை. இதற்கிடையில் இரு பட்டங்களை ஒரே ஆண்டில் படித்த சித்ரா என்பவர் உள்ளிட்ட மூவர் தொடர்ந்த வழக்கு ஐகோர்ட் தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் இருவேறு அமர்வுகள் வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளதால் இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதற்காக வழக்கை முழு அமர்வு விசாரணை செய்ய தலைமை நீதிபதி பரிந்துரை செய்திருந்தார். ஒரே கல்வியாண்டில் இரு பட்டங்களை பெற்றவர்களை தமிழ்நாடு மேல்நிலை பணிகளுக்கு தேர்வு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு விடைகாண வேண்டும் என்றும் கூறியிருந்தார் முழு அமர்வு. அதன்படி நீதிபதிகள் வி பாரதிதாசன், எம் தண்டபாணி, பிடி ஆசா ஆகியோர் அடங்கிய முழு அமர்வை தலைமை நீதிபதி அமைத்தார். அந்த முழு அமர்வு விசாரணையின் போது நேரடியாகவும் தொலைதூர படிப்பு மூலமும் ஒரே ஆண்டில் பட்டம் பெறுவதற்கு தடை விதிக்க எந்த சட்டப்பிரிவு இல்லை என்றும் அதை காரணம் காட்டி இந்த பட்டங்களை ஏற்க முடியாது என கூற முடியாது என்றும் இரு பட்டங்களுமே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் விண்ணப்பதாரர்களுக்கான கல்வித் தகுதியை நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது. அதை பூர்த்தி செய்யாதவர்கள் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை எனவும் வாதிடப்பட்டது. அனுமதிக்க முடிவு. பல்கலைக்கழக மானியக் குழு தரப்பில் ஒரே கல்வியாண்டில் இரட்டை பட்டப்படிப்பு அனுமதிப்பது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதை சம்பந்தமான பரிந்துரை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்த பிறகு உரிய அறிவிப்பாணைகள் வெளியிடப்படும் என்று வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது, ஒரே கல்வியாண்டில் பெறக்கூடிய இரு பட்டங்களை மத்திய அரசு அனுமதிக்கும் வரை அவற்றை அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களாக கருத முடியாது. ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகள் போல் இல்லை. வேறு எந்த அமைச்சு பணியையும் ஆசிரியர் பணியுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு சிறந்த ஆசிரியருக்கு முறையான பயிற்சி அவசியம். அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் தொலைதூர கல்வி மூலம் கல்வி பெறும் ஒருவருக்கு இந்த அனுபவங்கள் இருக்காது. மத்திய அரசு அங்கீகரிக்காத வரை இரட்டை பட்டங்களை அங்கீகரிக்கப்பட்ட பட்டமாக கருத முடியாது என முடிவு செய்கிறோம். பட்டியலிட வேண்டும். இந்த முடிவை அடிப்படையாக கொண்டு தனி நீதிபதிகள் வழக்கை விசாரித்த தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். இந்த வழக்கை ஐகோர்ட் பதிவுத்துறை தனி நீதிபதி முன்பு பட்டியலிட வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் கூறியுள்ளனர். இது போன்ற டிஆர்பி சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.